வணக்கம் நேர்களே, நமது சருமத்தை மெருக்கூட்ட வைட்னிங் க்ரீம் பயன்படுத்துதல் எமக்கு ஒன்றும் புதிதான விடயமல்ல. இவ்வாறான வைட்னிங் முறை எலிசபெத் மகாராணி காலத்திலேயே கடைபிடிக்கப்பட்டதாகும். அக்காலத்தில் அழகு என்பது சமுதாய அந்தஸ்தாகவும் அடையாளமாகவும் கருதப்பட்டது. ஆண்களும் பெண்களும் சருமத்தை வெளிர்வடையச் செய்வதற்காக வினிகருடன் ஈயத்தை கலந்த பசையை உடலெங்கும் பூசி வந்தனர். அத்துடன் மேக்குறி எனப்படும் பாதரச கலவை கொண்ட நீரினால் முகத்தை கழுவினர். இன்று வரை இந்த ஈயமும் பாதரசமுமே வைட்னிங் க்ரீம் உட்பட பெரும்பாலான அழகு சாதனங்களின் உள்ளடக்கமாக இருக்கின்றது. ஆனால் இன்றைய நிலையில் ஈயத்தினதும் பாதரசத்தினதும் நச்சுத்தன்மை பற்றி யாவரும் அறிந்ததே. இவை இரண்டும் வெளித்தோல் அடுக்குகளை மெலிவடையச் செய்கின்றது. இதனால் சருமம் சேதத்துக்கு உள்ளாகின்றது மற்றும் சருமத்தின் வெளி அடுக்கு மெலிந்து காணப்படுவதால் சூரியனின் புற ஊதா கதிர்கள் மற்றும் நுண்ணங்கிகள் இலகுவில் தோலின் ஊடாக உடலை அடைகின்றன. சருமத்தில் உள்ள மெலனின் பாதிப்படைவதனால் இலகுவில் தோல் புற்றுநோய் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகளுக்கு வழிவகுக்கின்றது. இவ்வளவு அபாயம் என்று தெரிந்து கொண்டும் இன்று வரை இவற்றை பயன்படுத்துவதுதான் வேதனைக்குரிய விடயம். எமது சருமத்தில் மெலனின் எனப்படும் அமினோ அமில மூலக்கூறு காணப்படும். இம்மெலனின் ஆனது எமது தோலின் மற்றும் முடியின் நிறத்தை தீர்மானிக்கின்றது. வைட்னிங் க்ரீமானது தோலில் மெலனின் உற்பத்தியை குறைக்கின்றது. தீங்கு விளைவிக்கக்கூடிய புற ஊதா கதிர்களிலிருந்து எம்மை பாதுகாப்பதற்காக இயற்கையான பாதுகாப்பே மெலனின் ஆகும். இம்மெலனின் குறைவதனாலான பக்க விளைவுகள் அதிகம். அத்துடன் வைட்னிங் க்ரீமின் உள்ளடக்கங்களை விரிவாக பார்த்தால் ஈயம் மேற்கூறியை விட கைட்ரோகுயின் மற்றும் ஸ்டேட்ராய்ட்ஸ் ஆகும். இவ்விரசாயன மற்றும் போதைப் பொருட்கள் சில நாடுகளில் முற்றாக தடை செய்யப்பட்ட ஒன்றாகும். கைட்ரோகுயினது சில நாடுகளில் இன்னும் மருத்துவர்களின் பரிந்துரையின்றி வழங்கப்பட மாட்டாது. நீண்டகால பயன்பாட்டின் பின் இவ்வாறான நச்சு இரசாயன பொருட்கள் சருமம் மற்றும் தசைகளில் பெரிதும் பாதிப்பை உண்டாக்குகிறது. நரம்பு மண்டலங்களை செயலிழக்கவும் உள்ளுறுப்புகளில் புற்றுநோயையும் தூண்டிவிக்கின்றது. மேற்குறை அடங்கிய அழகு சாதன பொருட்களை பாவிப்பதன் நீண்டகால விளைவாக சிறுநீரகம் நரம்பு மண்டல பாதிப்பு, மன அழுத்தம் மற்றும் கருவில் இருக்கும் குழந்தையின் மூளை வளர்ச்சி பாதிப்பு என்பன ஏற்படும் என உலக சுகாதார அமைப்பு எச்சரிப்பதும் குறிப்பிடத்தக்கது. அத்துடன் வைட்னிங் க்ரீம்களில் தடை செய்யப்பட்ட போதை மருந்துகளும் ஊக்க மருந்துகளும் அதிசரிவாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அவற்றில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவே எக்ஸிமா போன்ற தோல் நோய்களை குணப்படுத்த பரிந்துரைக்கப்படுகின்றதாம். இதன்படி கூடிய செறிவு நரம்பு தளர்ச்சி போன்ற வியாதிகளை ஏற்படுத்துகின்றதாம். ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்களும் இயற்கையான தோலின் நிறத்தை மாற்ற விலை கொடுத்து வைட்னிங் க்ரீம் வாங்குவது மட்டுமல்ல, உங்கள் பிற்காலத்துக்கான நோய்களையும் விலை கொடுத்து வாங்குகிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது போன்ற மேலும் பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.